Welcome to Logic First. இதெல்லாம் தான் arithmetic operators, addition, subtraction, multiplication, division and modulo. A, B அப்படின்னு ரெண்டு integer declare பண்ணியிருக்கேன். ரெண்டு நம்பரை enter பண்ண சொல்லி ஒரு message கொடுத்துருக்கேன் printf வழியா. ரெண்டு நம்பரையும் ஒரே scanf-ல இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணிக்கலாம். %d space %d அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ ரெண்டு நம்பருக்கும் நடுவில் என்டர் பண்ணுச்சு ஸ்பேஸ் கொடுத்தா கரெக்டாக முதல் நம்பர் ஏலையும் ரெண்டாவது நம்பர் பிலையும் ஸ்டோர் ஆகிடும். Enter two numbers separated by spaces னு கொடுத்துக்கலாம். எப்படி கொடுக்கணும்னு அப்போ தான் தெளிவாக யூசருக்கு புரியும். இப்போ சம் என்ன, டிஃப்ரென்ஸ் என்ன, ப்ராடக்ட், கோஷன்ட் வந்து ஏ டிவைடட் பை பி, அதே மாதிரி ரிமைண்டர் ஏ மாட் பி, இதெல்லாம் பிரிண்ட் பண்ணுற மாதிரி பிரிண்ட் ஆஃப் கொடுத்துருக்கேன். நீங்கள் இங்கே சீன்னு இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி, சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பின்னு கொடுத்துட்டு சியையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பட் அது அவசியம் இல்லை, இந்த மாதிரி டைரெக்டாக ஏ பிளஸ் பி என்னன்னு கூட நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதை ரன் பண்ணால் டூ நம்பர்ஸ் என்டர் பண்ணணும். 7 space 2 கொடுக்குறேன். எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக வருது. கோஷன் பார்த்தீங்கன்னா 3 வருது, ஏன்னா 7 divided by 2 வந்து 3 point something வரும். அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் வருது அப்படியே ட்ராப் பண்ணிட்டு வெறும் 3 மட்டும்தான் அது பிரிண்ட் பண்ணுது, ஏன்னா ரெண்டுமே இன்டீஜர்ஸ்ன்றதுனால. அப்புறம் 7 divided by 2 பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் 1 தான் வரும். இங்கே ரிமைண்டர் இஸ் 1 வந்திருக்கு பாருங்க, நம்ம மாடுலஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்காக. நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ x ஈக்குவல் டு x பிளஸ் 1 அப்படின்னு நீங்கள் ஒரு லைன் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க கோடில். அதே மாதிரி y ஈக்குவல் டு y மைனஸ் 1 அப்படின்னு ஒரு லைன் இருக்குது. அண்ட் மெமரியில் வந்து எக்ஸோட வேல்யூ 7 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அண்ட் y வந்து 3 இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி எழுதலான்னா x பிளஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா பிளஸ் பிளஸ் x அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி கொடுக்கறது பேர் தான் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷன். இதே சப்ராக்ஷனுக்கு பண்ணணும்னா இந்த லைனுக்கு பதிலாக நீங்கள் எப்படி எழுதலான்னா y மைனஸ் மைனஸ் அப்படி இல்லைன்னா மைனஸ் மைனஸ் y அப்படின்னு எழுதலாம். இதுக்கு பேர் தான் டிக்ரிமெண்ட் ஆப்ரேஷன். இங்கே x ஈக்குவல் டு x பிளஸ் 1 அப்படின்றதுக்கு பதிலாக தான் நம்ம எப்படி எழுதுறோம். இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகும்னா மெமரியில் எக்ஸோட வேல்யூ 1 ஜாஸ்தி ஆகிடும். முன்னாடி என்ன இருந்துச்சோ அதோட 1 ஆட் ஆகும். ஸோ ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் பார்த்தீங்கன்னா இங்கே 8 மாறிடும் எக்ஸுக்கு. அதே போல் இந்த மாதிரி y மைனஸ் மைனஸ் ஆர் மைனஸ் மைனஸ் y அப்படின்னு எழுதினீங்கன்னா y-ல என்ன இருக்கோ மெமரியில அந்த வேல்யூலேருந்து ஒன்று குறைஞ்சிரும், டிக்ரிமெண்ட் ஆகிடும். 3 இருந்துச்சுன்னா இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒன்று சொல்கிறேன் நான், எய்தர் y மைனஸ் மைனஸ் ஆர் மைனஸ் மைனஸ் y அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு லைன் எக்ஸிக்யூட் ஆன உடனே என்ன ஆகும்னா இந்த 3 2 மாறிடும். இந்த ரெண்டுக்கும் ஒரே மாதிரி ரிசல்ட் மெமரியில வந்துச்சுனாலும் கூட அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இப்போ இந்த பிளஸ்ஸை நீங்கள் பின்னாடி போட்டிங்கன்னா அது பேர் போஸ்ட் இன்க்ரிமெண்ட், அதே முன்னாடி கொடுத்தீங்கன்னா அது பேர் ப்ரீ இன்க்ரிமெண்ட். அதே மாதிரி தான் இங்கே மைனஸ் பின்னாடி வரும்போது அது போஸ்ட் டிக்ரிமெண்ட், முன்னாடி மைனஸ் கொடுத்தீங்கன்னா அது ப்ரீ டிக்ரிமெண்ட். ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்போ என்னாகும்னா முதல்ல இன்க்ரிமெண்ட் நடந்துரும் மெமரியில், வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும், அப்புறம் தான் அந்த வேல்யூவை எடுத்து யூஸ் பண்ணும். ஆனால் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்போ என்ன ஆகும்னா முதல்ல பழைய வேல்யூ என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை இன்க்ரிமெண்ட் பண்ணும். இந்த எக்ஸாம்பிளில் அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம், நம்ம வேறு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ ப்ரோக்ராமில் நான் ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் பி ஈக்குவல் டு பிளஸ் பிளஸ் ஏ அப்படின்னு கொடுக்குறேன். ஏ பி என்னன்னு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் ஏயை 5 மாற்றிட்டு பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிளஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட், இது வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் முதல்ல பண்ணோம். மறுபடியும் ஏபியில் என்ன இருக்குன்னு பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். முதல்ல ஏல 5 ஸ்டோர் பண்ணுறோம், மெமரியில் ஏல 5 ஸ்டோர் ஆகிடும், பியில் ஒன்றும் இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்போ என்ன ஆகும்னு பார்க்கலாம். பி ஈக்குவல் டு பிளஸ் பிளஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கோம். பிளஸ் முதல்ல வந்துச்சுனாலே அது ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு அர்த்தம். ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்போ என்ன ஆகும், முதல்ல அது செய்கிற வேலை இன்க்ரிமெண்ட் பண்ணிடும், அதுக்கப்புறம்தான் இன்க்ரிமெண்ட் பண்ணப்புறம் என்ன வருதோ அதை தான் அசைன் பண்ணும், அதை தான் எடுத்து யூஸ் பண்ணும். இது முதல்ல செய்கிற வேலை என்ன, இன்க்ரிமெண்ட் பண்ணிடும், மெமரியில் 5 இன்க்ரிமெண்ட் பண்ணி 6 மாற்றிடும். இன்க்ரிமெண்ட் பண்ணப்புறம் என்ன இருக்கோ அதை தான் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணும், அதுதான் அசைன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம. இந்த இடத்துல அதை தான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். இப்போ 6 தான் பியில் போய் ஸ்டோர் ஆகும். ரெண்டு வேல்யூயும் இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 6 தான் பிரிண்ட் ஆகும் அவுட்புட்டில். இப்போ மறுபடியும் ஏவை 5 மாற்றிட்டோம் மெமரியில். இப்போ என்ன பண்ணுறோம், பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிளஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏ பிளஸ் 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 பின்னாடி வந்துச்சுனாலே அது போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு அர்த்தம். போஸ்ட் இன்க்ரிமெண்ட்ல என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ மெமரியில் முன்னாடியே அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே யூஸ் பண்ணிடும்.
மெமரியில் இப்போ ஏழு என்ன இருக்கு, ஃபைவ் இருக்கு இல்லையா, அந்த ஃபைவை எடுத்துட்டு வந்து இங்கே யூஸ் பண்ணிவிடும் இந்த எக்ஸ்பிரஷனில். அதாவது பி வந்து ஃபைவ்னு அசைன் ஆயிரும், அதுக்கப்புறம் தான் அது இன்க்ரிமெண்ட் பண்ணுற வேலையை செய்யும், அதுக்கப்புறம் தான் ஃபைவ் சிக்ஸ்னு மாற்றும். இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏழு சிக்ஸ் இருக்கும், பியில் ஃபைவ் தான் இருக்கும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்னா என்ன ஆகும், முதல்ல அது செய்கிற வேலை இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் தான், மெமரியில் இருக்கிற வேல்யூவை இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ செஞ்சுட்டு அதை தான் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணும் நம்ம கொடுக்குற எக்ஸ்பிரஷனில். இதே போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்னா முதல்ல ஆல்ரெடி என்ன இருக்கோ மெமரியில் அதை எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அதை இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணும் மெமரியில். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஏ ஈக்குவல் டு சிக்ஸ் அண்ட் பி ஈக்குவல் டு எயிட்னு எடுத்துக்கிறேன். பிளஸ் பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் பிளஸ். நான் மெமரியில் என்ன இருக்கும்ன்றத மேலே எழுதுறேன், என்ன அசைன் ஆக போகுது அப்படின்றத கீழே எழுதுறேன். முதல்ல மெமரியில் சிக்ஸ்ன்னு தான் இருக்கும், ஆனால் பிளஸ் பிளஸ் ஏ அப்படின்னு பார்த்த உடனே என்னாகும், பிளஸ் பிளஸ்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட் இல்லையா, ப்ரீனா முதல்ல மெமரியில் இன்க்ரிமெண்ட் ஆயிரும். அப்போ மெமரியில் செவனுன்னு மாறிடும். மாறின செவனை தான் எடுத்துகிட்டு வந்து இந்த எக்ஸ்பிரஷனில் யூஸ் பண்ணும், செவனுன்னு அசைன் பண்ணும். பி ப்ளஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பி வந்து மெமரியில் எயிட்டுன்னு தான் இருக்குது, போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்றதுனால அந்த எயிட்டை முதல்ல யூஸ் பண்ணிவிடும் எக்ஸ்பிரஷனில், அசைன் பண்ணிவிடும், அதுக்கப்புறம் தான் மெமரியில் அதை நைனுன்னு மாற்றும். இப்போ நான் மேலே எழுதியிருக்கிறது மெமரியில் இருக்கிற வேல்யூஸ், கீழே இருக்கிறத தான் நீங்கள் ஆட் பண்ணணும், ஏன்னா அதுதான் அசைன் ஆயிருக்கு, அதுதான் எக்ஸ்பிரஷனில் வந்து சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆட் பண்ணால் நமக்கு 15 வரும் இல்லையா, அப்போது சியில் வந்து 15 தான் வரும். ஏபிசி இது மூணுத்தையும் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் என்ன வரும், ஏல செவனுன்னு இருக்கும் மெமரியில், பியில் நைனுன்னு இருக்கும், சியில் 15னு இருக்கும். இப்போ மறுபடியும் ஏ சிக்ஸ் பி எயிட்னே எடுத்துக்கலாம். ஏ மைனஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் பி மைனஸ் மைனஸ் போஸ்ட் டிக்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட்டு பின்னாடி தான் நடக்கும், முதல்ல அசைன் ஆயிரும். முதல்ல என்ன அசைன் ஆகும், சிக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல அசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டிக்ரிமெண்ட் பண்ணும் ஃபைனு. அடுத்தது மைனஸ் மைனஸ் பி ப்ரீ டிக்ரிமெண்ட், முதல்லையே மெமரியில் டிக்ரிமெண்ட் வேலையை முடிச்சிடும், எயிட்டுன்றது செவனுன்னு மெமரியில் மாறிடும், அந்த செவனை தான் தூக்கிட்டு வந்து இந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும். இப்போ சியை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு வேல்யூஸ் தான் யூஸ் ஆகும், ஏன்னா இதுதான் வந்து எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு, சிக்ஸ் பிளஸ் செவன் தேர்ட்டீன் அப்படின்னு தான் சி எவாலுவேட் ஆகும். ஏபிசி இது மூணுத்தையும் பிரிண்ட் பண்ணி பார்த்தா என்ன இருக்கும், ஏல ஃபைன் இருக்குது மெமரியில், பியில் வந்து செவனுன்னு இருக்குது, சியில் வந்துட்டு தேர்ட்டீனுன்னு இருக்குது, இந்த மூணு வேல்யூஸ் தான் அவுட்புட்டில் வரும். அடுத்தது மைனஸ் மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் 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 ஏ ப்ரீ டிக்ரிமெண்ட், முதல்ல மெமரியில் டிக்ரிமெண்ட் பண்ணிடும் ஃபைவ்னு ஆகும், அந்த ஃபைவை தான் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். அடுத்தது பி மைனஸ் மைனஸ் டிக்ரிமெண்ட் பின்னாடி இருக்குது பாருங்கள், அதனால் இது போஸ்ட் டிக்ரிமெண்ட். அப்போ ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவை தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை மெமரியில் டிக்ரிமெண்ட் பண்ணும். ஃபைவ் மைனஸ் எயிட் பண்ணால் மைனஸ் த்ரீ வரும், அதுதான் சியில் ஸ்டோர் ஆகும். பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏல வந்து ஃபைவ்ன்ற வேல்யூ இருக்கும், பியில் செவனுன்ற வேல்யூ இருக்கும், சியில் வந்து மைனஸ் த்ரீ இருக்கும். ஏ ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னு நம்ம அசைன் பண்ணிட்டு இப்படி ஒரு பிரிண்ட் எஃப் கொடுத்தா அதில் என்ன வரும் அப்படின்னு கெஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் ப்ளஸ் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் இருக்குது, போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா ஃபஸ்ட்டு மெமரியில் என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெமரியில் இன்க்ரிமெண்ட் பண்ணும். இன்னொரு ஏ ப்ளஸ் ப்ளஸ் இருக்குது, இப்போவும் அதே தான் மெமரியில், ஆனால் இப்போ ஃபோர் இருக்குது, அந்த ஃபோரை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஃபைன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணும். அதே மாதிரி இங்கேயும் இப்போ மெமரியில் இருக்கிற ஃபைவை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்ஸ்ன்னு அதை இன்க்ரிமெண்ட் பண்ணும். இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதை வச்சு இந்த பிரிண்டப்பை பார்த்தா நமக்கு இதுதான் கெஸ் பண்ண தோணுது, த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு தான் அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு. நம்ம என்ன வருது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம த்ரீ ஃபோர் ஃபைவ் வரும்னு நினச்சோம், ஆனால் ஃபைவ் ஃபோர் த்ரீ அப்படின்னு வந்திருக்கு. ஏன் அப்படி ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த பிரிண்ட் எஃப்ல இருக்கிற ஒரு ஒரு பர்சன்டேஜ் டியையும் கம்பைலர் படிக்கிறச்சே என்ன செய்யும்னா அதை ஒரு ஸ்டாக்குக்குள்ளே புஷ் பண்ணும். ஸ்டாக்னா ஒன்றும் இல்லை, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்ற பிரின்சிபலை அது ஃபாலோ பண்ணும். ஒரு ஸ்டாக் ஆஃப் பிளேட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க, நம்ம கடைசியாக என்ன பிளேட்டை வைக்கிறோமோ அந்த பிளேட்டை தானே நம்ம முதல்ல எடுப்போம். அதே மாதிரி இந்த ஸ்டாக்ல நம்ம கடைசியாக என்ன டேட்டாவை சேவ் பண்ணுறோமோ அதை முதல்ல எடுப்போம். அப்படி பார்த்தா இந்த ஸ்டாக்ல முதல்ல இந்த ஏ பிளஸ் பிளஸ் போய் ஸ்டோர் ஆகும், அதுக்கப்புறம் அடுத்த ஏ பிளஸ் பிளஸ் ஸ்டோர் ஆகும், அதுக்கப்புறம் அடுத்த ஏ பிளஸ் பிளஸ், ஒன்னொன்னுத்தையும் இப்போ வெளியில் எடுத்து ஆப்ரேஷன் செய்யும். அப்போ ஆக்சுவல் ஆப்ரேஷன் எப்படி நடக்கும்னா இந்த டைரக்ஷன்ல நடக்கும். நம்ம இப்படி நடக்கும்னு நினைச்சிட்டு தான் இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சோம், ஆக்சுவலாக இந்த டைரக்ஷன்ல தான் நடக்கும். அப்போ முதல்ல இந்த ஏ பிளஸ் பிளஸ்க்கு வந்து த்ரீன்னு அது கண்டுபிடிக்கும்,
அதுக்கப்புறம் இதுல 4 வரும், அப்புறம் இங்க 5 வரும். அதனாலதான் அவுட்புட்ல 5, 4, 3 அப்படின்னு வருது. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரே வேரியபிள ஒரு ஸ்டேட்மெண்ட்குள்ளேயே இந்த மாதிரி பல தடவை மாத்தக்கூடாது நம்ம. பட் இருந்தாலும் இந்த printf எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த மாதிரி செஞ்சா ஈஸியா அதை புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம். தேங்க்யூ.